நீங்க நிறைய ஊசி மணி பாசி மணிலாம் இருக்கு, இதெல்லாம் கழுத்தில் போடுறது. ஆக்சுவலி இந்தியா போனால் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகலாம், நல்லா இருக்கும், ரொம்ப சீப் தான். சந்துரு பர்ஸை பார்த்தீங்கன்னா கார்லேயே விட்டுட்டு வந்தாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேரிலேண்ட் ஸ்மாலில் இருக்கோம், ஒரு ஷாப்பிங் சென்டர். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வந்து கம்மல் போட்டிருப்பேன்ல, சின்ன சின்னதாக ஸ்டெட்டு மாதிரி இந்த கல் வச்சதெல்லாம் போட்டிருப்பேன்ல. ஸோ அதை வந்து இங்கே தான் ஃப்ரெண்டு பிரீத்தி இருக்காங்களே, அவங்க வந்து இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது, பட் அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. அதில் நிறைய எங்கேயோ காணா போய் ஒன்றே ஒன்று தான் இப்போ மிச்சமாக இருக்குது. சரி, ரொம்ப நாளாக வரணும்னு பார்த்துட்டு இருந்தேன், பட் பார்த்திங்கன்னா வர முடியல. இன்றைக்கி தான் வந்து அடம் பிடிச்சி சந்திரவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கடைக்கு தான் போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஆக்சுவலி இந்த மாலுக்கு வந்து நான் இது செகண்ட் டைம் வரேன். அன்னைக்கு வரும்போது இது என்னது இங்கே பாருங்க, பர்ஃப்யூமா இது, கேண்டில், இது கேண்டில் அழகழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. டெசர்ட் மாதிரியே இருக்கு எல்லாமே, கேண்டில் இது தெரியுதா? கப் கேக்ஸ் மாதிரி குட்டி குட்டி அழகாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. Wow! அதே மாதிரி கப் கேக் மாதிரியே பாக்ஸஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இதுவும் கேண்டில்ஸு, டிஃப்யூசர். இது டிஃப்யூசர், இது வந்து டிஃப்யூசர் கிடையாது, இதுதான் டிஃப்யூசர். இந்த இதுவும் ஒரு பர்ஃப்யூம் தான், ஒரு குச்சி குச்சியாக இருக்கும். இது வந்து இப்போ யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணோன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், இந்த மாதிரி கிஃப்டிங்லாம் பண்ணோன்னா நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த கடை தான் நினைக்கிறேன், ஆ அந்த கடை தான். இல்லை, அந்த கடையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறோம். தியானா, அந்த ஷாப் பேர் வந்து தியானா, இதுதான் அந்த ஷாப். ஸோ இந்த சைடு தான் இருக்கு என்ட்ரன்ஸ். இது வாங்க, இது இங்கே தான் இருக்கு. ம், ஆமாம், இங்கே தான் வாங்கினேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதுதான் லாஸ்ட் டைம் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெட் கலரில் இருக்குடா. ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா $5 ஈச். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து எது எடுத்தாலும் $5. இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன், குட்டி குட்டியாக இருக்க சின்ன பசங்களை போடுற மாதிரிலாம். இது இது நல்லா இருக்கும்டா. இதை எடுக்க போறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வாங்கியிருப்பேன், இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன், பட் இது எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு. இது ஓகேயா? எல்லாமே ரொம்ப அதே மாதிரி, ஒரு எல்லாம் ஒரே மாதிரி காதலே இருக்கு. அடுத்து எல்லாம் இருக்கு, அந்த பேச வேண்டாம். இது நல்லா இருக்குல்ல, ஆனால் கலர் வந்து வேற இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் கூட நல்லா இருக்கும். பெஸ்ட் பெஸ்டாக இருக்கு, இது $8. ரொம்ப பெஸ்ட் பெஸ்டாக இருக்கு, இதெல்லாம் $8. இதுலயே இந்த மாதிரி இதுவும் நான் பார்த்தேன், பட் தொங்குற மாதிரி இருக்கு. நிறைய காதுல போடுற அந்த வெறும் ரிங்ஸ் எல்லாமே நல்லா பெருசு பெருசா இருக்கு. இந்த ரிங் எல்லாம் பாருங்க, இன்னொரு பெருசா இருக்கு. என் கைக்கு வலையிலே போடலாம் போல. இங்க பாருங்க, முறுக்குன கமல், முறுக்கு கமல் சமையா இருக்கலாம், நல்லா இருக்கு. 5 நாளுக்கு நல்லா ஓகே, நல்லா ரெட் லைட். இது நான் போட்டதா ரெட் லைட் சிக்னல் மாதிரியா இருக்கு. ரெண்டதே எடுத்துக்கோ, இது அதை எடு. இது பாக்கிறதுக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கு, அந்த கலர் அதெல்லாம். சந்திரன் சொல்றாருல, இதெல்லாம் எடுத்தேன். நான் இது இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கியா? இல்ல, இது வந்து காமன் கலர் இருக்குல்ல, இந்த பிங்க் கலர் தானே இருக்கு.
இது எல்லாமே நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கட்டா இந்த கலர். ஆ அது நல்லா இருக்கு. இது பின்னாடி இருக்கு. அது இருக்கட்டா அந்த கலர் நல்லா இருக்கு. இது காமி. அந்த கலர்ல நல்லா இருக்கு. இது நான் ஒண்ணு எடுத்துக்கலாம் அந்த கலர்ல இது வேற. பிரவுன். இது ஒரு கலர்ல இருக்கு. இங்க நிறைய இருக்கு एक्चुअली. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. நல்லா இருக்குல. இந்த கலர். இந்த கலர். இது எப்படி போடுறது एक्चुअली? நோ டொமேட்டோ. இது இந்த கலர் நல்லா இருக்கு. கொஞ்சம் கம்மி கலெக்ஷன்ஸ் தான் பட் அதுல வந்து எது விடுறது எது எடுக்கிறதுனே தெரியல இருக்கிறதுலாம் $100 போடலாம் அதே மாதிரி இந்த தலையில வைப்பாங்கல்ல கழுத்துல போடுறது ஆக்சுவலி நான் இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா $10 $5 அவ்வளவுதான் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்தியா போனால் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப சீப் தான் பட் எல்லாமே புதுசு அந்த மாதிரி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஷைனிங்கு இந்த மாதிரி பேர்ல் மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் இருக்குது பாருங்க பிரேஸ்லெட் கையில் போடுவாங்கள்ல இந்த பேர்ல் ஃபினிஷில் இருக்குது பட் இது நிஜமாகவே பேர்லா என்னன்னு தெரில எல்லாமே $5 தான் ஆனால் பேர்ல் மாதிரியே இருக்குல்லடா இந்த ஃபினிஷிங் எல்லாம் அதான் இப்போலாம் $5 தர மாட்டான் பட் இருந்தாலும் இது என்னன்னு தெரியல கையில எல்லாம் போடுறது நிறைய இருக்கு வெயிட் வெயிட்டா இருக்குடா இதெல்லாம் வெயிட்டா இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இருபது எடுத்துருங்கோ 20 தலை எவ்வளவு போடுறாருன்னு பாப்போம் எல்லாத்துக்கும் தனித்தனி கவர் போட்டு தருவாரு இல்லையா இல்ல தனித்தனி போட மாட்டார் ஒரே கவரில் இல்லாத எவ்வளோ முடிந்தால் அவ்வளோ டம்ப் பண்ணி கொடுப்பாரு மறுபடியும் கண்ணு அங்கேயே தான் போகுது பட் இன்னைக்கு நிறைய இல்லை ஓரளவுக்கு தான் இருந்துச்சு அந்த ஓரளவுக்குலேயே நாங்கள் எவ்வளோ அள்ளிட்டோம் லாஸ்ட் டைம் நான் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையவே இருந்தது இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது அந்த ஓரளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிதான் நினைக்கிறேன் சந்துரு பர்ஸை பார்த்தீங்கன்னா கார்லேயே விட்டுட்டு வந்தாரு
இப்போ வந்து மொபைல் இருந்து பே பண்ணி இதுக்குனே கேஷ் எடுத்துட்டு வந்தோம் ட்ரா பண்ணி எல்லாமே வந்து $105 ஆச்சு. 21 கமல் எடுத்திருக்கோம். கையில் போடுற ரிங்கெல்லாம் கூட இருக்கு. முன்னாடி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குல்ல. என்னோட விரல் வச்சா ஒரு இன்ச்சுக்கு இருக்கு. இதெல்லாம் பாருங்க, ஒரு இன்ச்சுக்கு இருக்கு. இந்த கலர் இருக்கு. ஸோ குட்டி குட்டியெல்லாம் கூட இருக்கு. சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் போடலாம். $4 $4 ஒன்று. ரொம்ப அழகாக இருக்கு, க்யூட்டாக இருக்கு. வா, இதெல்லாம் பாருங்க, டைமண்ட் ரிங் மாதிரி இருக்கு. குட்டி குட்டியாக இது வந்து 5 each. இதெல்லாமே நிறைய இருக்கு பாருங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸு குட்டி பசங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக $2 தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா $2 தான். நல்லா அழகழகாக இருக்கு. இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், கிரீடமா, கிரீடமா, க்ரௌனா, க்ரௌன் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாம் நல்லா இது மாதிரி போடுவாங்களே மேலே பசங்களுக்கு. நானும் இந்த மாதிரி வாங்கி ஒன்று வச்சுருக்கேன், பட் யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்க அழகாக இருக்கு இல்லை. இந்த மாதிரி இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டியா. இந்த கிரீடம் கிளிப்பு மாதிரி கிரீடம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இங்கேருந்து அந்த ஒன்று வாங்கினேன், வச்சுருக்கேன்ல நான். இந்த மாதிரி அழகாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து $20 எவ்வளோ தான். இந்த இதெல்லாமே $10 என்னமோ. ஸோ இங்கே பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு போடுறது. இந்த கிரீடம்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஹேர் கிளிப்ஸ் கல்யாணத்துக்கு போடுற அந்த வெட்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாமே எவ்வளோ பெரிய செட்டிங்க தாங்க. நெக்லஸ் இயரிங் செட் $55 தான். இதெல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. கிளச்செல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி கிளச்செல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் $25 தான். இந்த கிளச் இங்கே பாருங்க, அழகாக இருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் இதெல்லாமே $15 தான் பெர் செட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு இந்தியாவுக்கு போகும்போது குட்டி பசங்க யாருனா இருந்தால் இந்த மாதிரி ஆஃபீஸ் கோயிங்லாம் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வந்த வேலை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து சும்மா இந்த மாலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம் வீட்டுக்கு. என்னடா இந்த கடை கீழே தெரியுதா? இந்த கடையில் தான் நம்ம வாங்கினோம். இந்த கடையில் தான் இப்போ வாங்கிட்டு மேலே ஏறணும். சும்மா மால் இப்போ சுற்றி பார்க்கலான்னு. கொலேட் கொலேட்டில் இதெல்லாம் வச்சுருக்காங்கடா. நான் வச்சுருக்கிற பேக்கு கூட கொலேட்டில் தான் வாங்கினது. ஃபஸ்ட்லாம் கொலேட்டில் வெறும் பேக்ஸ் தான் இருக்கும். இப்போ அசசரிஸ் அந்த இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. கம்மல், முகுத்தி எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, மங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி பெரிய பெரிய கம்மலாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி கருப்பு பிளாக்கில் இருக்குது, பிளாக் ஃபினிஷில். பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், $20 $16 அந்த மாதிரி. பட்டு ஃபுல்லாகவே பெருசு பெருசாக தான் இருக்குங்க எல்லாமே. இது பாருங்களேன், இந்த மக்ரூனி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. சங்கு கமல்லாம் நல்லாயிருக்குல்ல. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வந்து இந்த பீட்ஸு நம்ம ஆரி ஒர்க்காக வைக்கிறோம்ல அந்த பீட்ஸு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கம்மல் ஆக்சுவலி. ஆமாம், தோடு தான், தோடையே தான், தோடையே தான், தோடையே தான். சந்திரக்கு இது பிடிச்சிருக்கான். இங்கே பாருங்க, இதெல்லாம் காதலை போடுறதுக்கு தான். இங்கே பாருங்க கம்மல், இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. $22 இது. இந்த பேப்பரில் வச்சு, சாரி, இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கவரில் செஞ்ச தோடு. இது அழகாக இருக்கும். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஊசி மணி பாசி மணி போல இருக்கு பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ? $27. சந்திரு ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்காரு. என்னதுடா இது, எதுக்குடா இது? ஆல்ரெடி இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்குல. போய் வைப்போ, இங்கே பாருங்க. இதுவும் கம்மல் தான். இந்த கம்மல் பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பெருசா போட்டா என்ன ஆகுறது? காது இத போட முடியாதுரா. எதுக்கு இதெல்லாம் போயிட்டு பொறுக்கி எடுத்துட்டு வர நீ? ஆக்சுவலி நம்ம ஊர்ல இப்போ இந்த த்ரெட் இயரிங்ஸ், த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு செட்டு $12-$13 இல்லை எல்லாமே $13 தெரியல. அப்படியா? நிறைய இருக்கு ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. இங்க ரிங்கெல்லாம் இருக்கு. இது நல்லா இருக்கு பாருங்களேன், ஹனி பீ மாதிரி இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆ இங்க பாருங்க, கழுத்தில் போடுறது எவ்வளோ பெருசா இருக்கு. சந்திரு என்ன ஒன்றும் தேரல, வாங்கி தரல. இதை பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதெல்லாம் ஒரு இது மேலே வைக்கிறது, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ். சும்மா ஒரு டேபிள் மேலே வைக்கலாம். நல்லா இருக்குல்ல இந்த மாலை, ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஒரு ஹாப்பனிங்கான இடமா இருக்கு. பா, மற்ற மாலை பார்க்காததெல்லாம் இப்போ பேரமட்டா மாலில் கூட அந்தளவுக்கு பார்த்த ஷாப்பே ரிப்பீட்டடாக இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்காது. இங்கே வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது எல்லாமே. அதுவும் நார்த் இந்தியன்ஸ் அந்த மாதிரி அதிகமாகவே பார்க்க முடியல, எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒயிட்டாக இருக்காங்களா? ஒயிட்ஸ் பாருங்க, எல்லாம் அப்படியே இந்த ஆக்சுவலி நடுவில் கடைங்க இருக்கிறது, மற்ற மாலெல்லாம் தூர தூரமாக தான் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால் இருக்குது நடுவில். வைடரா இருக்குமா? ஆனா இது பாக்குறதுக்கு சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மால் ரொம்ப தூரமா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஃப்ளோர் கம்மியா தான் இருக்கு, பட் நீட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த லோவிசா கூட அதே மாதிரி ஒரு நிறைய இந்த அக்சசரிஸ் எல்லாம் விற்கிற ஷாப்ஸ் தான். சந்திரு எங்க உள்ள நுழைறாரு, ஹூடி ஹூடின்ட்டு. அடிடாஸ்ல ஒயிட் கலர் நல்லா இருக்கு. நானா கூட்டிட்டு வந்தேன், நீ ஏதாவது உள்ள வாங்கணும். இந்த பையன் எதுவுமே உருப்படியா வாங்கவே மாட்டான். அந்த க்ரோக்கடைல் போட்டிருக்கேன், அந்த 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 பிராண்டு பேர் என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் உனக்கு க்ரோக்கடைல் போட்டிருக்கல, அந்த பிராண்டு என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படிதான் இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அது லாக்கோஸ் தான். சந்திரு இப்போ ஒரு டைமண்ட் வாங்க போறாரு. டைமண்ட் வாங்க போறாரு சந்திரு இப்போ. இது ரியலான ஒரு டைமண்ட் ஷாப். ஆக்சுவலி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரே ஒரு கல் டைமண்ட் வச்சது போகணுன்னு ஆசை. ஆனால் இப்போ கிடையாது. கல் மோதிரமா செயினா கம்மல், அதான் காதில் போடுற கம்மல். சின்ன ஒரே ஒரு கல் வச்சது போடணும்னு ஆசை. நாதிரை பார்த்தே ஒரு கல் வச்சதை போட்டு காலை தூங்கி வந்துச்சான்னு வச்சுங்க, கீழே விழுந்து கல் எங்கேயே கிடக்கு. நாதிரை இல்லை, இப்போ சந்திரன் வந்து செயின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே தான் நான் போட தூங்கினேன்னா அந்த செயின் காலையில் எங்கே கிடக்குன்னு எங்களுக்கே தெரியாது. எங்கே இருப்பாலே அவளுக்கே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.